சத்தியம் பண்ணடு. அத்த என்னத்த நீங்க? அது இப்பதான் புதுசா கட்டின தாலி, அதுல பூசின மஞ்சள் கூட இன்னும் காயல, அதுல போய் சத்தியம் பண்ண சொல்றீங்க? வேணாத்த, நிலா வெறும் வாய் வார்த்தையா சொன்னா பத்தாதா? பத்தாது. இவ இந்த தாலியில சத்தியம் பண்ணி சொன்னாதான் நான் நம்புவேன். தெரியும். போதுமாடா, இவ்ளோ நேரம் நீ இவளுக்கு சப்போர்ட் பண்ணி என்னையே எதிர்த்து பேசினியே, பாத்தியா? இவளும் சேர்ந்துதான் என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருக்கா. இதுக்கு மேலையும் இவவும் பொண்டாட்டின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இப்பவே இவளை இங்க இருந்து துரத்துடா. நிலா, உன் மேல நான் எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உங்களை ஏமாத்தல. எங்க அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயம் எனக்கு ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியே நமக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயம் எனக்கு தெரிய வந்ததும் நான் அத உடனே உங்ககிட்ட சொல்றதுக்காக உங்க ஆபீஸ்க்கு வந்தேன். உங்க ஆபீஸ் அக்கவுண்டன்ட் ஆபீஸ் பணத்தை கையாடல் பண்ணி உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாருன்னு நீங்க அப்பவே அவர் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அந்த நேரம் நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லிருந்தோம், நீங்க கோபத்துல நம்ம கல்யாணத்தை நிறுத்திடுவீங்களோன்னு பயந்துட்டேன். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பக்குவமா உங்ககிட்ட எடுத்து சொல்லலான்னு அமைதியா திரும்பி வந்துட்டேன். மத்தபடி நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைக்கணும்னு நினைக்கவே இல்லை. பாத்தியாடா, இப்பவும் எவ்வளவு சாமர்த்தியமா சமாளிக்கிறான்னு. இவ சொல்றதெல்லாம் நம்பாத ஆகாஷ். ஆகாஷ் இல்ல, ஆகாஷ் நீலா சொல்றது அத்தனையும் உண்மை. அவளுக்கு இந்த ஜாதக விஷயம் ரொம்ப லேட்டா தான் தெரிஞ்சிருக்கு. அவளை நம்புங்க ஆகாஷ். சின்ன பொண்ணு, ஏதோ பயத்துல உங்ககிட்ட அதை பத்தி மறைச்சிட்டா. தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி அவளை ஏத்துக்கோங்க ஆகாஷ். என் தங்கச்சிய கை விட்டுறாதீங்க ஆகாஷ். உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் ஆகாஷ். என்னடி, அக்காவும் தங்கச்சியும் நீலி கண்ணீர் வடிச்சு என் பேரனை மறுபடியும் ஏமாத்த பாக்குறீங்களா? இனிமேலாம் என் பேரை உங்ககிட்ட ஏமாற மாட்டான். ஆகாஷ், குடும்பம் மொத்தமும் ஃப்ராடு, யார் சொல்றதையும் நம்பாத. குறிப்பா இனிமே நீ இவளை பொண்டாட்டியா ஏத்துக்காத. சட்டபூர்வமா இவளை நீ அறுத்து விட்டுடு. மாதவி, நான் இவகிட்ட வாங்கி வச்சிருந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் எங்க? நீங்க என்ன சொன்னீங்க? டைவர்ஸ் பேப்பரா? அதான் நிலா கிட்ட இருந்து நீங்க அதெல்லாம் எதுவும் வாங்கலன்னு சொன்னீங்க. அப்போ நீங்க நிலா கிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கினது உண்மைதானா? இவங்க இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் தர பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும். அதனாலதான் டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல இவ கையெழுத்த வாங்கி வச்சிருக்கேன்.
முதல்லயே வாங்குனது நல்லதா போச்சு. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ஆகாஷ், அத பத்தி அப்புறமா பேசலாம். ஏய், நீ என்னடி நின்னுகிட்டு இருக்க, போய் எடுத்துட்டு வா. சம்மந்தி வேண்டாம். சம்மந்தி அத்தை, நான் அந்த டைவர்ஸ் பேப்பரை இவங்க கல்யாணம் முடிஞ்சதுமே எரிச்சிட்டேன். என்னடி சொல்ற? யார கேட்டு எரிச்ச? உன்னை என் பாட்டி உங்ககிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கலன்னு என் பாட்டி தலையில அடிச்சு சத்தியெல்லாம் பண்ணல. கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்னு பயந்துகிட்டு நீ உங்க அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயத்த என்கிட்ட மறைச்சிட்டேன்னு சொல்ற. ஆனா இந்த டைவர்ஸ் பேப்பர் விஷயத்த எதுக்காக என்கிட்ட இருந்து மறைச்ச? ஆகாஷ், டைவர்ஸ் பேப்பர் விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொன்னா இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன்னு உங்க பாட்டி நிலாவை மிரட்டி வச்சிருந்தாங்க. அதனால்தான் நிலா வேற வழி இல்லாம பொய் சத்தியம் பண்ணான். பெரிய மனசு பண்ணி இந்த தப்பையும் மன்னிச்சிருங்க ஆகாஷ். அப்போ மொத்தத்துல நீங்க எல்லாருமே என்ன முட்டாளாக்கிட்டீங்க. வேணும்னே மறைக்கல, சௌரியத்தான் அப்படி இருந்தது. ஏய், என்னடி பெரிய சூழ்நிலை உனக்கு? டைவர்ஸ் பேப்பர்ஸ் விடு, ஜாதக விஷயத்த நீ ஏன் ஆகாஷ் கிட்ட இருந்து மறைச்ச? தப்புதானே? இந்த ஒரு காரணத்துக்காகவே நீ ஆகாஷ விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். உனக்கும் என் பேரனுக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்ல. போடு இங்க இருந்து. போடின்னு சொல்றேன்ல, போடி. மன்னிச்சு விட்டுரு, அவ வாழ வேண்டிய பொண்ணு. சொன்னா கேளு, சின்ன பொண்ணு தெரியாம தப்பு பண்ணிட்டா. விடு விடு விடுமா. எனக்கு எந்த தண்டனை வேணாலும் கொடுங்கம்மா, என் பொண்ணையும் மாப்பிளையும் வாழ விடுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேக்குறேம்மா. இவன் ஏமாத்தினதுக்காக நானும் இவனை ஏமாத்த முடியாது. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் இவகிட்ட என் மனச முழுச பறி கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம எந்த சூழ்நிலையிலையும் நான் இவளை கைவிட மாட்டேன்னு கோவில வச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த சத்தியத்தை காப்பாத்துறதுக்காவது இவ ஏன் கூட வேறு கட்டும். ஆகாஷ், உனக்கு இவளை பத்தி தெரியாது. இந்த ஜென்மத்துல இவதான் என் பொண்டாட்டி, இவ மட்டும்தான் என் பொண்டாட்டி. எனக்கு தெரியாம இனிமே யாரும் எதுக்காகவும் இவளை இங்கிருந்து அனுப்ப முயற்சி பண்ண வேண்டாம். இதை என் ஆர்டரா எடுத்துக்கிட்டாலும் சரி, ரெக்வெஸ்டா எடுத்துக்கிட்டாலும் சரி, மொத்தத்துல நிலா இங்கதான் இருக்கணும், இருப்பா. எத்தனை நாள் இங்க நீ குப்ப கொட்டுறேன்னு நானும் பாத்துறேன்டி. நீ கவலைப்படாத நிலா,
ஆகாஷ் உன்னை கைவிட மாட்டாரு. போதும் தாயே, இனிமே நீ எனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம். என் லைஃப நான் பாத்துக்கிறேன். எனக்கு நீ செஞ்ச நல்லதெல்லாம் போதும். தயவு செஞ்சு கிளம்பு இங்க இருந்து. நான் சொல்றேன்ல போன்னு சொல்றேன்ல கிளம்பு. நிலா, நீ ஒண்ணும் கவலைப்படாதீ. அம்மா, தாயே, உனக்கு வேற தனியா சொல்லணுமா? எல்லாம் உன்னாலதான். ஃபர்ஸ்ட் நீங்க இருந்து கிளம்பு. அப்பாவை கூட்டிட்டு கிளம்பு. ப்ளீஸ் போ, ப்ளீஸ் போ. ஜாக்கிரதையா இரு. நிலடி, இப்ப ஒரு திருப்தியா? உனக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை உன் தங்கச்சிக்காவது கிடைக்கட்டுமே ஆசைப்பட்டேன். அதனாலதான் இப்படி ஒரு தப்பே பண்ணின. அத புரிஞ்சுக்காம அநியாயமா அவ வாழ்க்கைய கெடுக்க பாத்திய. அம்மா, ஏன் மேல எந்த தப்பும் இல்ல. இப்பெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் கல்யாணத்தை தடுக்க பார்த்தேன். ஆனா நீயும் நிலாவும் பிடிவாதமா இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு அடம்பிடிச்சீங்கல்ல. இப்ப என்னாச்சு பாத்தியா? அதுக்குள்ள உங்க வண்டவாளெல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. சும்மா நிறுத்துறே. நிலா எப்படியோ எனக்கு எதுவுமே தெரியாது. எல்லாம் எங்க அம்மா பண்ண தப்புன்னு பழிய மேல போட்டு தப்பிக்க பார்த்தா. அந்த நேரம் பார்த்து அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எதுவுமே தெரியாம எங்க இருந்தோ ஓடி வந்து நடுவுல நுழைஞ்சு அவளுக்கு ஜாதகமான விஷயம் தெரியும் உளறிக்கிட்டு இருக்க. உன்னை யாருடைய அங்க வர சொன்னதம் முடிச்சோ? பெரிய தப்ப பண்ணிட்டு அத பத்தி கொஞ்சம் கூட உறுத்தலே இல்லாம இன்னும் திமிராவே பேசிட்டு இருக்க. நீ யாருக்கிட்ட தரித்திரம் புடிச்சிருக்க? உனக்கால என் பொண்ணுக்கா? மூஞ்சி மொகராட்டியும் பாரு. வாய் மூட்ட கம்முனுபா, இல்லாட ரோடு கூட பாக்க மாட்டான். அடிச்சு விடுங்கப்பா. இல்லம்மா, இவ பண்ண காரியத்தை நினைக்க நினைக்க தாங்க முடியல. கல்யாணத்துக்காக இவ பண்ண முட்டாள்தன தெரிஞ்சுதா என் உயிருக்கு ஆபத்து வந்தது. அத தெரிஞ்சும் எந்த உறுத்தலும் இல்லாம கல்யாணத்தை நடத்தி முடிச்சுக்கிட்டு இன்னும் திமிராவை பேசுறேனே. பார் லட்சுமி, இந்த கல்யாணம் நீயும் நிலாவும் சேர்ந்து அட்டையில கட்டின கோபுரம் மாதிரி. எப்ப வேணாலும் இந்த மாதிரி திடீர்னு இடிஞ்சு விழுந்துரும்னு தென்றலுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அவ ஆரம்பத்தில இருந்து இப்ப வரைக்கும் பதறிட்டு இருக்கா. அது புரியாம அவளை குறை சொல்லிட்டு இருக்கே. அப்பா விடுங்கப்பா. அதான் எப்படியோ பிரச்சனை ஒரு வழியா சால்வ் ஆயிடுச்சுல. எங்கம்மா பிரச்சனை முழுசா சால்வ் ஆயிருக்கு? இப்போதைக்கு அரைகுறை ஆஃப் ஆயிருக்கு, அவ்வளவுதான். அதுவும் மாப்பிள்ளையால. மத்தபடி இந்த ஆண்டாள் அம்மா இன்னும் நிலா மேல கோபத்துல தான் இருக்காங்க. மாப்பிள்ளையாவது நிலாவுக்காக சப்போர்ட் பண்ணி பேசினாரு. அவரும் சப்போர்ட் பண்ணாம அவரோட பாட்டி மாதிரி கோவப்பட்டு இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? நேரம் நிலா வாழ வட்டியா நம்ம கூட சேர்ந்து ரோட்ல நடந்து வந்திருப்பா. இப்படி ஏதாவது நடந்திருந்தேன்னு வெயி, எதை பத்தியும் கவலைப்படாம அப்படியே கழுத்தை நடிச்சு கொண்டு அப்படியே நானும் ஜெயிலுக்கு போயிருப்பேன். அப்பா, இங்க நின்னுகிட்டே இத பத்தி பேச வேண்டாம்ப்பா. சரி, நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்கப்பா. நான் பூர்ணிய சித்து வீட்டுல விட்டுட்டு வந்திருக்கேன், அவளை கூட்டு வந்துடுறேன். சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. பரவாயில்ல தென்றல், இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அப்புறமும் ஆகாஷ் நிலா பக்கம் சப்போர்ட்டா இருக்கானே, அது போதும் நமக்கு. ஆமா அத்த,
எனக்கும் அந்த ஒரு விஷயம்தான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இந்த வீரபாகு சித்தப்பா ஏன் இப்படி இருக்காரோ? அவரும் நம்ம அப்பாவும் ஒரே வயித்துல தானே பிறந்தாங்க. நம்ம அப்பா எவ்வளவு நல்லவரா இருக்காரு, ஆனா இந்த சித்தப்பா மட்டும் ரொம்ப மோசமானவரா இருக்காரு. அவராலதான் இப்ப இவ்ளோ பிரச்சனையும். சரி விடுங்க, அதான் ஒரு வழியா நில பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுல, இன்னும் ஏன் அதை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல என் பிரச்சனைய பத்தி கொஞ்சம் பேசுங்க. உனக்கு என்ன பிரச்சனை? மா என்னமா இப்படி கேட்டுட்டீங்க? என் பிரச்சனை இந்த விஷயத்துல சுத்தமா மறந்தே போயிட்டீங்களா? முதல்ல உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிடி தங்க. என்ன இருந்தாலும் ஆகாஷ் என்னோட தம்பி தான், ஆனா நான் தானே மூத்தவன். சரி அதுக்கு என்ன சித்திப்ப? அதுக்கு என்னவா? என் தம்பி ஆகாஷ்கே கல்யாணம் ஆயிடுச்சுமா, ஆனா அண்ணங்கார எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. எனக்கு எப்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்க? ஏங்க எதுக்குங்க முறைக்கிறீங்க? நமக்காக தாங்க பேசுறேன். எப்பங்க கல்யாணம்? இப்பவே பண்ணிக்கலாம், போய் பூஜை ரூம்ல தாலி எடுத்துட்டு வந்துடுறேன். நிறுத்தடே. முதலிரவுக்காக நிலாவை அலங்காரம் பண்ணிட்டு இருந்தேன். பைத்தியம் அடி, குடிய கெடுக்க வந்தவன். இவருக்கு எல்லாம் முதலிரவு ஒரு கேடா? ஏய் போடு இங்க இருந்து, போடின்னு சொல்றேல்ல. என்னத்த இதெல்லாம்? என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு. போய மூடு, இவ இங்க வாழ வந்தவ இல்ல, என்ன சாகடிக்க வந்தவ. எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கா இவ? முதலிரவுக்காக கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சந்தோஷமா இவளை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியா நீ? முதல்ல இவளை இங்கிருந்து போக சொல்லிடு, போக சொல்லிடு இவளை. அத்த அதப்படித்த முடியும்? ஆகாஷ் முறப்படி ஊரறிய தாலி கட்டி இவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கா, அதனால முறப்படி நடக்க வேண்டிய சடங்கெல்லாம் நடந்துதான் ஆகணும். என்னடி இந்த ஃப்ராடுக்காரிக்கு, நீ வக்கீல் வேலை பாக்குறியா? முறப்படி வந்தாளா முறப்படி? எதடி முறப்படின்னு சொல்ற? ஜாதகத்தை மாத்தி எழுதி என்ன ஏமாத்தி திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அத போய் முறப்படின்னு சொல்லிட்டு இருக்க? அத்த இவ பக்கம் தப்பே இருந்தாலும் முழு தப்பும் இவளோடது இல்ல. இவங்க அம்மாதான் பேராசப்பட்டு ஜாதகத்தை மாத்தி எழுதிருக்காங்க, அதுக்கு இவ என்னத்த பண்ணுவா? என்னடி எதுவுமே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உங்க அக்கா காரி சொன்னதை எல்லாம் நீயும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த? இவ அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளுக்கும் தெரிஞ்சுதானே இருக்கு. தெரிஞ்சும் ஒன்னும் தெரியாதவ மாதிரி ரொம்ப விவரமா இவ அம்மா கூட சேர்ந்துகிட்டு சாமர்த்தியமா இவளும் என்னை ஏமாத்தி இருக்கா. இப்படிப்பட்டவளுக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? நீ வாங்கத்தானே செய்வ? என்ன எப்படா பழி வாங்கலானே, இத்தனை வருஷம் நீ காத்துக்கிட்டு இருந்தல்ல, அதுக்கு வசதியா இப்ப இவ உனக்கு கிடைச்சிட்டா? அந்த தைரியத்துல தானே நீ எனக்கே தெரியாம நான் இவகிட்ட வாங்கி வச்சிருந்த டைவர்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து எரிச்சிருக்க. முதல்ல உன்னை கொல்லணும்டி.
யாரடி உனக்கு பாட்டி? யார் உனக்கு பாட்டி? எவ்வளவு பெரிய திருட்டுத்தனம் பண்ணிட்டு தைரியமா என்ன தொட்டு உண்மையோட பாட்டின்னு வர கூப்பிடுறியா நீ? உன்னை பார்த்தாலே எனக்கு கொலை வெறி வருது. இனி என் கண்ணு முன்னாடி நீ நிக்க கூடாது. யாரு என்ன சொன்னாலும் நான் வச்சதுதான் சட்டம். போடி வெளியில, போ வெளியே.